அடுத்து நம்ம ரொம்ப சம் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 3.12. இது கான்செப்ட் ரொம்ப முக்கியம். மறுபடியும் என்ன சொல்றது என்னன்னா, இந்த சம் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்லேயே கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால கொஞ்சம் கவனமா பாருங்க. வண்டியில் கட்டப்பட்ட குதிரை ஒன்றை கருதுக. ஓகேவா? வண்டியில ஒரு குதிரை கட்டப்பட்டிருக்கு. ஸோ வண்டியை நம்ம இப்படி எடுத்துக்குவோம். ஒரு குதிரை வந்து குதிரை மாதிரிலாம் இருக்காது, குதிரையாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? குதிரை காது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த குதிரை வந்து வால் வேணால் போட்டுக்கலாமா, அதையும் போட்டுக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்துட்டு நகரில் நிலையாக இருக்குது. எங்கன்னா ஒரு ரோடு மேலே இருக்குது இந்த வண்டி. ஓகேவா? இந்த வண்டி குதிரை முன்னோக்கி இந்த வண்டி இழுக்கிறப்ப, நீங்கள் நல்லா குதிரை வண்டி நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த வண்டி மெல்லமாக பின்னோக்கி இழுக்கும். ஓகேவா? பட் குதிரை வேகமாக போகிறதுனால இது ஒரு பின்னோக்கி போகிற விளைவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ குதிரை முன்னோக்கி இருக்கிறப்ப கம்மியாக பின்னோக்கி இழுக்கும். ஓகே? அதான் குதிரை முன்னாடி இழுக்கிறதப்ப இது பின்னாடி இழுக்குதே, அப்போ வந்து வண்டி நகரக்கூடாதே, ஏன் வண்டி நகருது, இங்கே என்ன பிழை இருக்குது அப்படின்றது தான் இந்த கேள்வியில் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3.12. ஸோ நம்ம வந்து எது வந்து நம்மளுடைய சிஸ்டம், இது வந்து நம்மளுடைய சிஸ்டம் முதல்ல வந்துட்டு எது வந்து நம்மளுடைய எந்த பொருள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எது நம்ம அமைப்பு, குதிரை தான் நம்மளுடைய அமைப்பா, இல்லை வண்டி தான் நம்மளுடைய அமைப்பா, இல்லை மொத்தமுமே நம்மளுடைய அமைப்பான்றதை பொறுத்து நம்மளுடைய பதில் வந்து வேற வேறையா கிடைக்க போகுது. ஓகேவா? முதல்ல இவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, குதிரை தான் நம்மளுடைய அமைப்புன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? குதிரை தான் நம்மளுடைய அமைப்பு. இந்த கதை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ சுற்றி சுற்றி வந்துட்டு முதல்ல வந்து குதிரையை தனிய அமைப்பாகவும், வண்டியை தனிய அமைப்பாகவும், குதிரையை வண்டியை சேர்த்து மூணாவது தனிய அமைப்பாகவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? இந்த கதையெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நேராக நம்ம இங்கே வந்துடுவோம். குதிரை தான் ஃபஸ்ட்டு அமைப்பு அப்படின்னா, அதுக்கான விசைப்படம், அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராமும் நம்ம போடலாம். அந்த டயக்ராம் இங்கே இருக்கு. ஓகேவா? முதல்ல நம்ம குதிரையை வரைஞ்சிடலாம். நம்ம என்ன இந்த மாதிரி விசைப்படம் போகிறப்ப அது ஒரு எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக, ஒரு புள்ளி, இதை புள்ளியை தான் நம்ம எடுத்துக்கோம். இந்த புள்ளியை ஒரு குதிரைன்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த குதிரை புவியீர்ப்பு விசையினால் கீழ் நோக்கி இழுக்கப்படும். இது mg-உடைய மதிப்பு. புவியீர்ப்பு விசையினால் கீழே இழுக்கப்பட்டால் பூமியை தோண்டிட்டு குதிரை உள்ளே போயிடணுமே, குதிரை திறமையில தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விசை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செஞ்சு குதிரையை தாங்கி பிடிக்குது. அது வந்துட்டு நார்மல் ஃபோர்ஸ், செங்குத்து விசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ குதிரை மட்டும்தானே இங்கே எடுத்துக்காட்டாக எடுத்திருக்கோம். குதிரை ஒரு படி எடுத்து வைக்கிறப்ப வண்டி குதிரையை மெல்ல பின்னாடி இழுக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த விசையை இந்த பக்கம் வச்சுக்கும், குதிரை இந்த பக்கம் போக ட்ரை பண்ணுது, வண்டி வந்து மெல்ல பின்னாடி இருக்குது. இது வந்து கார்ட்டுடைய விசை, கார்ட்னா அந்த வண்டியோடைய விசை, அதுதான் எஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே? இப்போ குதிரை எப்படி போகணும், நியாயப்படி குதிரை போகணும்னா குதிரை நேராக தான் போகணும், சரியா? ஆனால் குதிரை நேராக போகிறதுக்கு பதிலாக அது விசை எப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறேன். குதிரை தன்னுடைய கால்களை பூமி மேலே வச்சு முன்னோக்கி போவோம், கரெக்டா? நம்ம குதிரை கால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த படத்தில் குதிரையுடைய கால் என்ன பண்ணுது, ஒரு கோணத்தில் வந்து பூமி மேலே தன்னுடைய விசையை செலுத்துது. தன்னுடைய காலை சக்தி முழுக்கும் பயன்படுத்தி ஒரு கோணத்தில் பூமி மேலே விசை செலுத்துது. ஓகே? உதாரணத்துக்கு அந்த கோணம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய காலு பூமி இந்த பக்கம் நோக்கி, ஒரு பூமியை நோக்கி ஒரு உதவிடுது. உதவிடுறப்ப அந்த ரோடு இருக்கு பார்த்தியா, ரோடு அதுக்கு எதிரான இன்னொரு விசையை நம்ம கொடுக்குது. அதுதான் ரோடு கொடுக்கக்கூடிய விசை. ரோடு இப்படி விசை தானே கொடுக்குது, சார் என்ன குதிரை பறந்தா போக போகுது, ரோடு இங்கே தானே இருக்குது, அப்படி குறைந்த குதிரை பறந்தா போக போகுதுன்னா அது கிடையாது. ரோடு இந்த விசை இந்த திசையில கொடுத்தாலும் ஈர்ப்பு விசை தொடர்ந்து பூமி நோக்கி வேலை செய்யறதுனால அது தரையிலேயே தான் நிற்கும். ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம் பூமிக்கு, அதனால உங்களுடைய விசை இந்த திசையில இருந்தாலுமே கூட பூமியோடைய குதிரை வந்து உட்கார்ந்துருக்கும். ஸோ இதுதான் வேரியஸ் விசைகள் நம்ம குதிரை மேல வேலை செய்ய போறது. ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை, இன்னொன்று இந்த வண்டியோட விசை, செங்குத்து விசை, மற்றும் இந்த ரோடு தரை நம்ம குதிரை மேல ஏற்படுற விசை. இது பார்த்தோம்னா ஒரு கோணத்துல இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு ரெண்டு காம்போனன்ட் கண்டுபிடிக்கணும், ஒன்று கிடைமட்ட மதிப்பு கணக்கணும், ஒன்று செங்குத்து மதிப்பு. கிடைமட்ட மதிப்பு இந்த மதிப்பு. ஓகேவா? செங்குத்து மதிப்பு அப்படிங்கிறது
அதனால தான் இங்கேயும் எஃப்ஆர்னு போட்டிருக்காங்க, இங்கேயும் எஃப்ஆர்னு போட்டிருக்காங்க. கிடைத்தள மதிப்புக்கு போடுறப்ப எஃப்ஆர் இணையானதுன்னு போட்டிருக்காங்க, இது செங்குத்து மதிப்பு இல்லையா, அதனால எஃப்ஆர் பர்பெண்டிகுலர்னு போட்டிருக்காங்க. ஓகே, என்னுடைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹார்ஸ் இருக்குது, அந்த ஹார்ஸ் வந்துட்டு மட்டும்தான் இப்போ என்னுடைய சிஸ்டமாக எடுத்துக்கிறேன். ஓகேவா, அந்த ஹார்ஸ் வந்துட்டு அது மேலே என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசை வேலை செய்ய போது, இன்னொன்று அதுக்கு இணையான நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த குதிரையை பூமிக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிற ஒரு புவியீர்ப்பு விசைக்கான இணையான ஒரு விசை வேலை செய்யும். வண்டி அந்த கார்ட் வந்து பின்னோக்கி இழுக்கும் அந்த குதிரையை, ஏன்னா குதிரை முன்னாடி போச்சுன்னா நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி எதிரில் ஒரு விசை நடக்கணும், அப்போ கார்ட்டு மெல்ல பின்னாடி இழுக்கும். ஆனால் குதிரை வேகமாக போகிறதுனால அந்த விசை ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால இந்த கோடு சின்னதாக போட்டிருக்காங்க இயற்கையான படத்தில். ஓகேவா, அதுதான் இந்த கோடு ரொம்ப சின்னதாக இருக்கும், இந்த எல்லா கோடும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கும். ஸோ குதிரை வந்துட்டு தன்னுடைய கால்களை ஒரு கோணத்தில் பூமி மேலே வச்சு தன்னுடைய முழு சக்தியும் வச்சு அழுத்துறதுனால அதுக்கு எதிரான ஒரு ஒரு விசை உருவாகும், அதுதான் ரோடு கொடுக்குற விசை. ரோடு கோணத்தில் கொடுத்தா பறந்துருக்கணும் குதிரை, ஆனால் பறக்காது, ஏன்னா புவியீர்ப்பு விசை அதை பூமியை நோக்கி இறுக்க பிடிச்சிக்கும். இதுதான் பேசிக்காக நடக்குது. அப்போ இது ஒரு கோணத்தில் இருக்குல்லையே, அப்போ ரெண்டு காம்பனண்ட் இருக்கும், ஹரிசான்டல் காம்பனண்ட் இருக்கும், அதை இங்கே பேரலெல்லாம் போட்டிருக்காங்க, பெர்பெண்டிகுலர் காம்பனண்ட் இல்லை வெர்டிக்கல் காம்பனண்ட்டை இங்கே பெர்பெண்டிகுலராக போட்டிருக்காங்க. கிளியரா, இது வந்து குதிரை மட்டுமே ஒரு இது மீடியமாக இருக்கிறப்ப அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் சொன்ன கதை தான் இங்கே படித்து பாருங்கள். இது குதிரைக்கு. இப்போ வண்டியை நான் ஒரு ஊடகமாக எடுத்துக்கிறேனே, வண்டி தான் என்னுடைய சிஸ்டம் அமைப்பாக இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த வண்டி மேலே என்ன நடக்கும், வழக்கம் போல் புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி எம்ஜி இருக்கும். இங்கே எம்சிஜின்னு போட்டிருக்காங்க, சின்றது கார், கார்ன்றது அந்த வண்டியை குறிக்கிறது. மேலே அதே மாதிரி செங்குத்தா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா, ரெண்டு ஃபோர்ஸ் ஆயிடுச்சா. இப்போ குதிரை வண்டியை முன்னோட்டி இழுக்குது இல்லையா, அப்போ இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் எஃப்ஹெச்சில் வேலை நடக்கும். சரியா, இப்போ வண்டி பின் குதிரை முன்னோக்கி இழுக்கிறப்ப வண்டி மெல்ல பின்னோக்கி இழுக்கும், கரெக்டா. அப்போ வண்டி டயர் வந்து இந்த திசையில் ஒரு விசையை கொடுக்கும், ஒரு கோணத்தில். ஏன்னா வண்டி டயர் அப்படியே நேராக சுத்த போகிறது கிடையாது, ஒரு வட்டப்பாதையில் தான் சுத்த போகுது, இப்படியே சுற்றிட்டு வந்து இந்த திசையில் ஒரு விசை ஒரு ஒரு உதவிடும் ரோட்டை. இப்போ இதுக்கு எதிரான திசையில் ரோடு வந்து இந்த விசையை கொடுக்கும், அதுதான் எஃப்ஆர்னு கொடுப்பேன். சரியா, இப்போ இது ஒரு கோணத்தில் இருக்கு இல்லையா, அப்போ இந்த பக்கம் சும்மா ஒரு எக்ஸ் இந்த அச்சை பெருசு பண்ணிடலாம், இது ஒரு கோணத்தில் இருக்கிறதுனால இது உங்களுடைய கிடைத்தள விசை, அது எஃப்ஆர் பெர்பெண்டிகுலர் பேரலல் இணை கோடுகளாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய செங்குத்து விசை இருக்கும், அது எஃப்ஆர் பெர்பெண்டிகுலராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கார்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். கார்ட்டை ஆஃப்கோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், அது எம்ஜின்னு போட்டிருக்கும், ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அதுவும் போட்டோம். எல்லா பொருளுக்குமே நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், புவியீர்ப்பு விசை பூமி மேலே நிற்கிற எல்லாத்துக்குமே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அது பூமிக்குள்ளே போகாமல் நம்மளை பார்ப்போம். குதிரை முன்னாடி இழுக்குது, அதனால எஃப்ஹெச் போட்டிருக்கோம். இந்த வண்டி மெல்ல மெல்ல பின்னாடி போகும் இல்லையா, ஸோ போன கேஸில் பார்த்தீங்கன்னா குதிரை முன்னாடி போச்சு, குதிரை தன்னுடைய காலை வச்சு இந்த பக்கம் ஒரு கிக் ஓடிச்சு, அதனால் இதுக்கு ஆப்போசிட்டில் எனக்கு ஃபோர்ஸ் கிடைச்சது ரோடோட விசை. இங்கே வண்டி ஆனால் மெல்ல பின்னாடி நோக்க போய் ட்ரை பண்ணும், அப்போ வண்டி இந்த திசையில் எனக்கு ஒரு விசையை கொடுக்கும், அப்போ என்னுடைய ரோடோட விசை வந்து இந்த திசையில் இருக்கும். ஸோ ஏன்னா வண்டி இது வண்டி பின்னாடி போக ட்ரை பண்ணல, மறுபடியும் பறந்து போயிடாது, புவியீர்ப்பு விசை வண்டியை ரோடோட உட்கார வச்சிருக்கும். இது ரெண்டாவது விசை. ஓகேவா, இது ரெண்டு கேஸ், முதல்ல குதிரை மட்டும் பார்த்தோம், முதல்ல ஹார்ஸ் மட்டும் பார்த்தோம், அதுக்கப்புறமா இப்போ வண்டி பார்த்துருக்கோம் கார்ட். மூணாவது, வண்டியும் குதிரையும் சேர்த்து ஒரு ஊடகமாக எடுத்துக்குவோம். இப்போ என்ன இருக்கும், வண்டி இருக்குது, ஏன் குதிரை இருக்குது, இது மொத்தமுமே ஒரு ஊடகம். எப்பயுமே நியூட்டன் விதிகளை பயன்படுத்துகிறப்ப உள்ளே எந்த விசை இருக்குன்னா நான் கவலைப்பட தேவையில்லை, வெளியிலேருந்து எனக்கு என்ன விசை நடக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் கவலைப்படணும். ஓகே, அப்போ இந்த குதிரை இதெல்லாம் மறந்துட்டு ஒரு அதெல்லாமே ஒரு ஒரு பொருளாக கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஒரு பொருளை அது மேலே புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக இருக்கும், அது எம்ஜி. இந்த ஒரு பொருளுக்குள்ளார ரெண்டு உட்பொருட்கள் இருக்குது, ஒன்று குதிரை இருக்குது, ஒரு வண்டி இருக்கு இல்லையா, அதனால தான் இங்கே எம்ஹெச் தனியாக போட்டிருக்காங்க, எம்சியை தனியாக போட்டிருக்காங்க. ரெண்டையுமே கூட்டு எம்ஹெச்ஜி ப்ளஸ் எம்சிஜின்னு வரும், இதில் ஜி ரெண்டும் பொதுவாக வெளில எடுத்துட்டதுனால எம்ஹெச் ப்ளஸ் எம்சி ஜின்னு போட்டிருக்காங்க. சரியா, அதே மாதிரி செங்கு நார்மல் விசை அதோடைய செங்குத்து விசை இந்த திசையில் இருக்கும்.
இந்த மொத்த போட்டியுமே இது ஒரு அட்டைப்பொட்டியை பற்றி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அட்டைப்பொட்டி மொத்தமுமே முன்னாடி போகணும்னா இந்த அட்டைப்பொட்டி பின்னோக்கி ஒரு உதவ வேணும், அப்போ தான் முன்னாடி போக முடியும் கரெக்டாக. அப்போ பின்னோக்கி இருக்கிறதுனால இந்த ரோடு வந்து செங்குத்தாக ஒரு விசையை கொடுக்குது, அதுதான் எஃப்ஆர். ஓகே, மறுபடியும் இதோடைய கிடைத்தள விசை இது, இதோடைய செங்குத்து விசை இது, இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஓகேவா, விசைகளை கற்பனை பண்ணிக்கோங்க. ரோடு ஏன் கோணமாக ஒரு விசை கொடுக்குதுன்றது மட்டும்தான் நீ கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் ஒரு ஆங்கிளில் ரோடு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு மட்டும்தான் உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை நீ எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா, நீ நடக்கிறது எப்படின்றப்ப உன் கால் நல்லா கற்பனை பண்ணிக்கும். உன் கால் பாதம் ரோடோட ஒரு கோணத்தில் தான் காலை அழுத்துவ, மார்ச் வாஸ் பண்ண மாட்டேன் டப் 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 டப்னு ஒரு இப்படி ஒரு கோணில் தான் நடப்பேன். அந்த கோணம்லாம் நடக்கிறதுனால அதுக்கு எதிர் திசையில் கோணலாம் ஒரு ஆங்கிளில் உனக்கு வந்து ரோடு வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. இவ்வளோதான்ப்பா. ஓகே, இந்த சம் நல்லா பாருங்கள். இது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கிளாஸஸ் மாதிரி வேணும், ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி வேணும்னாலும் அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பை. அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சம் பார்க்க போகிறோம், எடுத்துக்காட்டு 3.12, எக்ஸாம்பிள் 3.12. இது கான்செப்ட் ரொம்ப முக்கியம். மறுபடியும் என்ன சொல்கிறது என்னென்னா, இந்த சம் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்லேயே கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். வண்டியில் கட்டப்பட்ட குதிரை ஒன்றை கருதுக. ஓகேவா, வண்டியில் ஒரு குதிரை கட்டப்பட்டிருக்கு. ஸோ வண்டியை நம்ம இப்படி எடுத்துக்குவோம். ஒரு குதிரை வந்து குதிரை மாதிரிலாம் இருக்காது, குதிரையாக கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா, குதிரை காது வேணால் போட்டுக்கலாம். ஸோ இந்த குதிரை வந்து வால் வேணால் போட்டுக்கலாமா, அதையும் போட்டுக்கலாம். ஸோ இந்த வண்டி வந்துட்டு நகரில் நிலையாக இருக்குது, எங்கன்னா ஒரு ரோடு மேலே இருக்குது இந்த வண்டி. ஓகேவா, இந்த வண்டி குதிரை முன்னோக்கி இந்த வண்டி இழுக்கிறப்ப நீங்கள் நல்லா குதிரை வண்டி நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வண்டி மெல்லமாக பின்னோக்கி இழுக்கும். ஓகேவா, பட் குதிரை வேகமாக போகிறதுனால இது ஒரு பின்னோக்கி போகிற விளைவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ குதிரை முன்னோக்கி இருக்கிறப்ப கம்மியாக பின்னோக்கி இழுக்கும். ஓகே, அதான் குதிரை முன்னாடி இழுக்கிறதப்ப இது பின்னாடி இழுக்குதே, அப்போ வந்து வண்டி நகரக்கூடாதே, ஏன் வண்டி நகருது, இங்கே என்ன பிழை இருக்குது அப்படின்றது தான் இந்த கேள்வியில் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 3.12. ஸோ நம்ம வந்து எது வந்து நம்மளுடைய சிஸ்டம், இது வந்து நம்மளுடைய சிஸ்டம் முதல்ல வந்துட்டு எது வந்து நம்மளுடைய எந்த பொருள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல எது நம்ம அமைப்பு, குதிரை தான் நம்மளுடைய அமைப்பா, இல்லை வண்டி தான் நம்மளுடைய அமைப்பா, இல்லை மொத்தமுமே நம்மளுடைய அமைப்பான்றதை பொறுத்து நம்மளுடைய பதில் வந்து வேற வேறையாக கிடைக்க போகுது. ஓகேவா, முதல்ல இவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா குதிரை தான் நம்மளுடைய அமைப்புன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா, குதிரை தான் நம்மளுடைய அமைப்பு, இந்த கதை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ சுற்றி சுற்றி வந்துட்டு முதல்ல வந்து குதிரையை தனியாக அமைப்பாகவும், வண்டியை தனியாக அமைப்பாகவும், குதிரையை வண்டியை சேர்த்து மூணாவது தனியாக அமைப்பாகவும் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, இந்த கதையெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை, நேராக நம்ம இங்கே வந்துடுவோம். குதிரை தான் ஃபஸ்ட்டு அமைப்பு அப்படின்னா அதுக்கான விசைப்படம், அதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராமும் நம்ம போடலாம். அந்த டயக்ராம் இங்கே இருக்கு. ஓகேவா, முதல்ல நம்ம குதிரையை வரைஞ்சிடலாம். நம்ம என்ன இந்த மாதிரி விசைப்படம் போகிறப்ப அது ஒரு எவ்வளோ பெரிய உருவமாக இருந்தாலும் அது ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டாக ஒரு புள்ளி, இதை புள்ளியை தான் நம்ம எடுத்துக்கோம். இந்த புள்ளியை ஒரு குதிரைன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த குதிரை புவியீர்ப்பு விசையினால் கீழ் நோக்கி இழுக்கப்படும். இது எம்ஜியோடைய மதிப்பு. புவியீர்ப்பு விசையினால் கீழே இழுக்கப்பட்டால் பூமியை தோண்டிட்டு குதிரை உள்ளே போயிடணுமே, குதிரை திறமையில தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விசை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வேலை செஞ்சு குதிரையை தாங்கி பிடிக்குது, அது வந்துட்டு நார்மல் ஃபோர்ஸ், செங்குத்து விசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ குதிரை மட்டும்தானே இங்கே எடுத்துக்காட்டாக எடுத்திருக்கோம். குதிரை ஒரு படி எடுத்து வைக்கிறப்ப வண்டி குதிரையை மெல்ல பின்னாடி இழுக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு அந்த விசை இந்த பக்கம் வச்சுக்கும், குதிரை இந்த பக்கம் போக ட்ரை பண்ணுது, வண்டி வந்து மெல்ல பின்னாடி இருக்குது. இது வந்து கார்ட்டுடைய விசை, கார்ட்னா அந்த வண்டியோடைய விசை, அதுதான் எஃப்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ குதிரை எப்படி போகணும், நியாயப்படி குதிரை போகணுன்னா குதிரை நேராக தான் போகணும் சரியா,
ஆனால் குதிரை நேரா போறதுக்கு பதிலாக அதோட விசை எப்படி வேலை செய்யுன்னு சொல்றேன். குதிரை தன்னுடைய கால்களை பூமி மேலே வச்சு முன்னோக்கி போவோம், கரெக்டா? நம்ம குதிரை கால் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த படத்தில் குதிரையுடைய கால் என்ன பண்ணுது? ஒரு கோணத்தில் வந்து பூமி மேலே தன்னுடைய விசையை செலுத்துது. தன்னுடைய காலை சக்தி முழுக்கும் பயன்படுத்தி ஒரு கோணத்தில் பூமி மேலே விசை செலுத்துது. ஓகே, உதாரணத்துக்கு அந்த கோணம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய கால் பூமி இந்த பக்கம் நோக்கி, ஒரு பூமியை நோக்கி ஒரு உதவிடுது. உதவிடுறப்ப அந்த ரோடு இருக்கு பார்த்தியா, ரோடு அதுக்கு எதிரான இன்னொரு விசையை நம்ம கொடுக்குது. அதுதான் ரோடு கொடுக்கக்கூடிய விசை. ரோடு இப்படி விசை தானே கொடுக்குது சார், என்ன குதிரை பறந்தா போக போகுது, ரோடு இங்கே தானே இருக்குது, அப்படி குறைந்த குதிரை பறந்தா போக போகுதுன்னா அது கிடையாது. ரோடு இந்த விசை இந்த திசையில கொடுத்தாலும் ஈர்ப்பு விசை தொடர்ந்து பூமி நோக்கி வேலை செய்யறதுனால அது தரையிலேயே தான் நிற்கும். ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகம் பூமிக்கு, அதனால உங்களுடைய விசை இந்த திசையில இருந்தாலுமே கூட பூமியோடைய குதிரை வந்து உட்கார்ந்துருக்கும். ஸோ இதுதான் வேரியஸ் விசைகள் நம்ம குதிரை மேல வேலை செய்ய போறது. ஒன்று வந்து புவியீர்ப்பு விசை, இன்னொன்று இந்த வண்டியோட விசை, செங்குத்து விசை, மற்றும் இந்த ரோடு தரை நம்ம குதிரை மேலே ஏற்படுற விசை. இது பார்த்தோன்னா ஒரு கோணத்தில் இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு ரெண்டு காம்போனன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஒன்று கிடைமட்ட மதிப்பு கணக்கு, ஒன்று செங்குத்து மதிப்பு. கிடைமட்ட மதிப்பு இந்த மதிப்பு, ஓகேவா? செங்குத்து மதிப்பு அப்படி இங்கே இருக்கு, அதனால தான் இங்கேயும் எஃப்ஆர்னு போட்டிருக்காங்க, இங்கேயும் எஃப்ஆர்னு போட்டிருக்காங்க. கிடைத்தள மதிப்புக்கு போடுறப்ப எஃப்ஆர் இணையானதுன்னு போட்டிருக்காங்க. இது செங்குத்து மதிப்பு இல்லையா, அதனால எஃப்ஆர் பர்பெண்டிகுலர்னு போட்டிருக்காங்க. ஓகே, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஹார்ஸ் இருக்குது, அந்த ஹார்ஸ் வந்துட்டு மட்டும்தான் இப்போ என்னுடைய சிஸ்டமாக எடுத்துக்கிறேன், ஓகேவா? அந்த ஹார்ஸ் வந்துட்டு அது மேலே என்னென்னலாம் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும், ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசையால் செய்ய போது, இன்னொன்று அதுக்கு இணையான நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த குதிரையை பூமிக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிற ஒரு புவியீர்ப்பு விசைக்கான இணையான ஒரு விசை வேலை செய்யும். வண்டி அந்த கார்ட் வந்து பின்னோக்கி இழுக்கும் அந்த குதிரையை, ஏன்னா குதிரை முன்னாடி போச்சுன்னா நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி எதிரில் ஒரு விசை நடக்கணும், அப்போ கார்ட்டு மெல்ல பின்னாடி இழுக்கும். ஆனால் குதிரை வேகமாக போகிறதுனால அந்த விசை ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால இந்த கோடு சின்னதாக போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா படத்தில், ஓகேவா? அதுதான் இந்த கோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த எல்லா கோடும் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்கும். ஸோ குதிரை வந்துட்டு தன்னுடைய கால்களை ஒரு கோணத்தில் பூமி மேலே வச்சு தன்னுடைய முழு சக்தியும் வச்சு அழுத்துறதுனால அதுக்கு எதிரான ஒரு விசை உருவாகும். அதுதான் ரோடு கொடுக்குற விசை. ரோடு கோணத்தில் கொடுத்தா பறந்துருக்கணும் குதிரை, ஆனால் பறக்காது, ஏன்னா புவியீர்ப்பு விசை அதை பூமியை நோக்கி இறுக்க பிடிச்சிக்கும். இதுதான் பேசிக்காக நடக்குது. அப்போ இது ஒரு கோணத்தில் இருக்கு இல்லையா, அப்போ ரெண்டு காம்போனன்ட் இருக்கும், ஹரிசான்டல் காம்போனன்ட் இருக்கும், அதை இங்கே பேரலெல்லாம் போட்டிருக்காங்க. பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் இல்லை வெர்டிக்கல் காம்போனன்ட் இங்கே பெர்பெண்டிகுலராக போட்டிருக்காங்க, கிளியரா? இது வந்து குதிரை மட்டுமே ஒரு இது மீடியமாக இருக்கிறப்ப அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் சொன்ன கதை தான் இங்கே படித்து பாருங்கள். இது குதிரைக்கு. இப்போ வண்டியை நான் ஒரு ஊடகமாக எடுத்துக்கிறேனே, வண்டி தான் என்னுடைய சிஸ்டம் அமைப்பாக இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த வண்டி மேலே என்ன நடக்கும், வழக்கம் போல் புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி எம்ஜி இருக்கும். இங்கே எம்சிஜின்னு போட்டிருக்காங்க, சின்றது கார், கார்ன்றது அந்த வண்டி வண்டியை குறிக்கிறது. மேலே அதே மாதிரி செங்குத்தாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸ் ஆயிடுச்சா. இப்போ குதிரை வண்டியை முன்னோட்டி வேலை இழுக்குது இல்லையா, அப்போ இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் எஃப்ஹெச்ல வேலை நடக்கும், சரியா? இப்போ வண்டி பின் குதிரை முன்னோக்கி இழுக்கிறப்ப வண்டி மெல்ல பின்னோக்கி இழுக்கும், கரெக்டா? அப்போ வண்டி டயர் வந்து இந்த திசையில ஒரு விசையை கொடுக்கும். ஒரு கோணத்துல ஏன்னா வண்டி டயர் அப்படியே நேராக சுத்த போறது கிடையாது, ஒரு வட்டப்பாதையில் தான் சுத்த போகுது. இப்படியே சுத்திட்டு வந்து இந்த திசையில ஒரு விசை ஒரு உதவிடும் ரோட்டை. இப்போ இதுக்கு எதிரான திசையில ரோடு வந்து இந்த விசையை கொடுக்கும், அதுதான் எஃப்ஆர்னு கொடுக்கும், சரியா? இப்போ இது ஒரு கோணத்துல இருக்கு இல்லையா, அப்ப இந்த பக்கம் சும்மா ஒரு எக்ஸ் இந்த அச்சை பெருசு பண்ணிடலாம். இது ஒரு கோணத்தில் இருக்கிறதுனால இது உங்களுடைய கிடைத்தள விசை, அது எஃப்ஆர் பெர்பெண்டிகுலர் பேரலல் இணை கோடுகளாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய செங்குத்து விசை இருக்கும், இது எஃப்ஆர் பெர்பெண்டிகுலராக கொடுத்துருக்காங்க, ஓகே? இப்போ கார்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். கார்ட்டை ஆஃப்கோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், அது எம்ஜின்னு போட்டிருக்கோம். ஆப்போசிட்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அதுவும் போட்டு எல்லா பொருளுக்குமே நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். புவியீர்ப்பு விசை பூமி மேலே நிற்கிற எல்லாத்துக்குமே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அது பூமிக்குள்ளே போகாமல் நம்மள பார்ப்போம். குதிரை முன்னாடி இழுக்குது, அதனால எஃப்ஹெச் போட்டிருக்கோம். இந்த வண்டி மெல்ல மெல்ல பின்னாடி போகும் இல்லையா, ஸோ போன கேஸில் பார்த்தீங்கன்னா குதிரை முன்னாடி போச்சு, குதிரை தன்னுடைய காலை வச்சு இந்த பக்கம் ஒரு கிக் விட்டுச்சு, அதனால இதுக்கு ஆப்போசிட்ல எனக்கு ஃபோர்ஸ் கிடைச்சது,
ரோடோட விசை. இங்க வண்டி ஆனா மெல்ல பின்னாடி நோக்க போய் ட்ரை பண்ணும். அப்ப வண்டி இந்த திசையில எனக்கு ஒரு விசையை கொடுக்கும், அப்ப என்னுடைய ரோடோட விசை வந்து இந்த திசையில இருக்கும். ஸோ ஏன்னா இது வண்டி பின்னாடி போக ட்ரை பண்ணல, மறுபடியும் பறந்து போயிடாது, புவியீர்ப்பு விசை வண்டியை ரோடோட உட்கார வச்சிருக்கும். இது ரெண்டாவது விசை. ஓகேவா, இது ரெண்டு கேஸ். முதல்ல குதிரை மட்டும் பார்த்தோம், முதல்ல ஹார்ஸ் மட்டும் பார்த்தோம், அதுக்கப்புறமா இப்போ வண்டி பார்த்துருக்கோம், கார்ட். மூணாவது, வண்டியும் குதிரையும் சேர்த்து ஒரு ஊடகமாக எடுத்துக்குவோம். இப்போ என்ன இருக்கும், வண்டி இருக்குது, ஏன் குதிரை இருக்குது, இது மொத்தமுமே ஒரு ஊடகம். எப்பயுமே நியூட்டன் விதிகளை பயன்படுத்துகிறப்ப உள்ளே எந்த விசை இருக்குன்னா நான் கவலைப்பட தேவையில்லை, வெளியிலேருந்து எனக்கு என்ன விசை நடக்குது அப்படின்றத மட்டும் தான் நான் கவலைப்படணும். ஓகே, அப்போ இந்த குதிரை இதெல்லாம் மறந்துட்டு ஒரு அதெல்லாமே ஒரு பொருளாக கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஒரு பொருளை அது மேலே புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக இருக்கும், அது mg. இந்த ஒரு பொருளுக்குள்ளார ரெண்டு உட்பொருட்கள் இருக்குது, ஒன்று குதிரை இருக்குது, ஒரு வண்டி இருக்கு இல்லையா, அதனால தான் இங்கே mh தனியாக போட்டிருக்கேன், mc தனியாக போட்டிருக்கேன். ரெண்டையுமே கூட்டு mhg ப்ளஸ் mcgன்னு வரும். இதில் ஜி ரெண்டும் பொதுவாக வெளில எடுத்துட்டதுனால mh ப்ளஸ் mcgன்னு போட்டிருக்காங்க. சரியா, அதே மாதிரி நார்மல் விசை அதோடைய செங்குத்து விசை இந்த திசையில் இருக்கும். இந்த மொத்த போட்டியுமே இது ஒரு அட்டைப்பொட்டியை பற்றி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த அட்டைப்பொட்டி மொத்தமுமே முன்னாடி போகணும்னா இந்த அட்டைப்பொட்டி பின்னோக்கி ஒரு உதவணும், அப்போ தான் முன்னாடி போக முடியும், கரெக்டா? அப்போ பின்னோக்கி இருக்கிறதுனால இந்த ரோடு வந்து செங்குத்தாக ஒரு விசையை கொடுக்குது, அதுதான் FR. ஓகே, மறுபடியும் இதோடைய கிடைத்தள விசை இது, இதோடைய செங்குத்து விசை இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஓகேவா, விசைகளை கற்பனை பண்ணிக்கோங்க. ரோடு ஏன் கோணமாக ஒரு விசை கொடுக்குதுன்றதை மட்டும் தான் நீ கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் ஒரு ஆங்கிளில் ரோடு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு மட்டும் தான் உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை எப்படி கற்பனை பண்ணிக்கணும்னா, நீ நடக்கிறது எப்படின்றப்ப உன் கால் நல்லா கற்பனை பண்ணிக்கும், உன் கால் பாதம் ரோடோட ஒரு கோணத்தில் தான் காலை அழுத்துவ, மார்ச் வாஸ் பண்ண மாட்டேன், டப் 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 ஒரு கோணலாக தான் நடப்பேன். அந்த கோணலாம் நடக்கிறதுனால அதுக்கு எதிர் திசையில் கோணலாம் ஒரு ஆங்கிளில் உனக்கு வந்து ரோடு வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது. இவ்வளோதான்ப்பா. ஓகே, இந்த சம் நல்லா பாருங்கள். இது உங்களுக்கு புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கிளாஸஸ் மாதிரி வேணும், ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி வேணும்னாலும் அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், பை.